இந்த விதமாக சரி அந்த பழகைநல்லூர் கிராமத்திலே மாண்டுவிட்ட அந்த லட்சுமி தாசியாகப்பட்டவள் ஆண்டவனுடைய கருணையால் கருணையால் எங்கே வந்து பிறக்கின்றாள் என்றால் எங்கே வந்து பிறக்கின்றாள் சோழவள நாட்டிலே சரி வந்தங்கே தோன்றுகின்றாள் சரி உயர்ந்த செம்பியன் குலத்திலே சரி அந்த லட்சுமி தேவியாகப்பட்டவள் பிள்ளையாக பிறக்கின்றாள் சரி ஆஹா அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைத்தார் என்றால் என்ன என்னைய பெயர் வைத்தார்கள் நீலி என்று பெயர் வைத்தான் ஆஹா அதற்கு முன்னால் பிறந்த ஆண் பிள்ளைக்கு நீலன் என்று பெயர் சூட்டினார் சரி இப்படி இரண்டு பிள்ளைகளும் அழகாக வளர்ந்து வருகின்ற பொழுதுதான் என்னாச்சு அந்த குழந்தைகள் ஒரு நாள் இரவிலே இரவிலே இந்த பிள்ளைகள் இரண்டு பேரும் என்ன செய்தார்கள் என்றால் என்னைய செய்தார்கள் தொட்டில் விட்டு கீழிறங்கி இறங்கி எங்கே போகின்றார்கள் என்றால் போகின்றார்கள் நேராக நாட்டினுடைய நடுப்பகுதிக்கு சென்று சரி என்னில்லாத மாடுகளை இரண்டு கையால் தாங்கிட்டே அந்த குழந்தைகள் மீண்டும் அரண்மனைக்கு வந்து சரி அங்கே அழகாக குழந்தைகளாக படுத்துக் கொள்கிறது மறுநாள் காலையிலே காலையிலே அந்த தாயாகப்பட்ட சோழராஜனுடைய மனைவியானவள் பிள்ளைகளை தூக்க பக்கத்தில் போகின்றாள் சரி போகின்ற பொழுதுதான் பால் குடிக்கும் வேளையிலே பாலவனும் உதயமானான் பால் குடிக்கும் வேளையிலே பாலவனும் உதயமானான் வயல்லாம் உரண்டு வீச பிள்ளைகளும் அழுதனரே வயல்லாம் உரண்டு வீச பிள்ளைகளும் அழுதனரே அந்த நல்ல வேளையிலே வேளையிலே அமையா வேளையிலே அந்த அரசியவள் மனம் கொடுத்து பதறினாளே பெற்றோமா இல்லை பிணந்தின்னும் குரலையை பெற்றோமா பெற்றோமா என்று தனக்குத்தானே அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது அரண்மனைக்கு இங்கே வேகமாக வருகின்றார்கள் ஆயர்கள் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய கோனார்கள் வருகின்றார்கள் வந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்ன சொல்கின்றார்கள் மன்னாதி மன்னவா மன்னவா எங்கள் பசுக்களையில் இருந்து அத்தனை பசுக்களையும் காணாமல் போய்விட்டது ஆடுகள் அத்தனையும் மாண்டு கிடக்கிறது வெறும் எலும்பு துண்டுகள் கிடக்கின்றன ஆனால் அங்கே சிங்கம் புலி ஏதும் அங்கே வந்ததை தின்றதில்லை சிங்கமோ புலியோ வந்த அடையாளம் கூட கிடையாது கிடையாது ஆனால் பசுக்களும் ஆடுகளும் மாடுகளும் அங்கே மாண்டு கிடக்கிறது மாண்டு கிடக்கிறது என்று என்று அந்த ஆயர்கள் சொன்ன பொழுதுதான் சரி ஆண்டவன் அவனுக்கு நிகராகப்பட்ட அந்த மன்னவனாகப்பட்டவன் சரி ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளுடைய வேலையாக இருக்குமோ இல்லை லீலையாக இருக்குமோ இதை எப்படியாவது கைப்பிடியாக பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எண்ணத்தோடு அந்த மன்னவனாகப்பட்டவன் அந்த சோழராஜன் சோழராஜன் என்ன செய்தான் அந்த என்ன செய்கின்றான் அந்த நட்டனடு ஜாமத்திலே ஜாமத்திலே பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் சரி என்பதை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு காத்திருக்கின்றான் சரி அப்படி காத்திருந்த பொழுதுதான் என்ன நடந்தது அந்த நீலியவள் தான் எழுந்த நெடும்மறை போல் தான் உயர்ந்தாள் அந்த நீலி பெண்ணாகப்பட்ட குழந்தை நெடும் பனையாக மாறினாள் சரி இந்த காட்சியை கண்டான் மன்னவன் இது பிள்ளையா இல்லை பேயா பேயா என்று வேகமாக சென்று ஜோதிடரை கேட்டபொழுதுதான் பிள்ளையாக வரவும் இல்லை பேயாக வந்திருக்கு என்று சொல்ல ஜோதிடரை என்று சொல்ல ஜோதிடரை வாழ்த்தி அவன் வழியனுப்ப என்று சொன்ன ஜோதிடரை என்று சொன்ன ஜோதிடரை வாழ்த்தி அவன் வழியனுப்ப அந்த ஜோதிடருடைய வார்த்தையை கேட்ட கேட்ட மன்னவன் அந்த குழந்தைகளை நேராக எங்கே அனுப்பினான் என்றால் எங்கே அனுப்பினார்கள் சோழ நாட்டை விட்டு சரி மிக தொலைவிலே அழகான ஒரு வேம்படிக்கு அனுப்புகின்றார்கள் சரி வேம்படையில் போட்டுவிட தன்னை கொண்டு குவித்த அந்த செட்டி மகன் வருவான் வருவான் வருவான்
என்ன எண்ணத்தோடு காத்திருக்கின்றாள் நீலி பெண்ணானவள். சரி, இப்படி இங்கே சோழ மன்னனுக்கு மகளாக அந்த லட்சுமி தாசியானவள் பிறந்திருக்கின்ற பொழுதுதான் அதே காலத்தில் என்ன அந்த காவேரி பூம்பட்டணத்திலே செல்வமிக்க வணிகர் குலத்திலே செட்டியார்கள் குலத்திலே அங்கே அழகாக பிறந்திருக்கிறான் அச்சகனாகப்பட்ட அந்த வேதியன். சரி, அந்த வேதியனாகப்பட்டவன் கப்பல் ஓட்டி வணிகம் செய்யும் கனத்த துந்தி செட்டியாக்கு பெத்த மகன் தனக்குத்தானே பேரு வைத்தான் ஆனந்தனாய். கப்பலோட்டி வணிகம் செய்யும் கனத்த சொந்தி செட்டியாருக்கு அழகான ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளைக்கு ஆனந்தன் செட்டி என்று பெயர் வைத்தான். ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று ஆனந்தன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். ஆமா, சரி. அந்த ஆனந்தன் செட்டியாகப்பட்டவன் வட்டி வாங்கும் கணக்கு, கூட்டல் கழித்தல், சரி, குலத்தொழிலுக்கு ஏற்ற கணக்கு அத்தனையும் கற்றுத்தெளிந்தான். சரி, அந்த ஆனந்தனுடைய ஜோதிடத்தை பார்க்கின்றார்கள். என்ன தெரிகிறது? அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன 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 சொன்னார்கள் என்றால், என்னைய சொன்னார்கள், இந்த பிள்ளை கல்யாணமாகி ஓராண்டு காலம்தான் உன்னோடு இருப்பான். ஐயையோ என்று அங்கே ஜோதிடர் சொன்ன பொழுதுதான் அங்கே தாயாகப்பட்டவள் கண்ணீர் விட்டு கதறி அன்புக்குரிய மகனை தான் அழைத்து பொன்பொருளை தேடுதற்கு தேடுதற்கு தந்தையாகப்பட்டவன் அந்த தொந்தி செட்டி என்ன சொன்னான் என்றால், என்ன சொல்கின்றார், வேள்வி நல்லில் பிறந்த நல்ல வேம்பு பீறி பிடியும் போட்டு மந்தரவாளை தான் எடுத்து மகன் கையில் தான் கொடுத்து அன்புக்குரிய மகனே, மகனே நீ எங்கு சென்றாலும் இந்த மந்தரவாளை விட்டு பிரியவே கூடாது. மேலும் அன்பு மகனுக்கு என்ன செய்தால் தாயாகப்பட்டவள் என்ன செய்கின்றாள், மாந்திரீகம் கொண்ட நல்ல தாயத்தையே கட்டி நாளே மாந்திரீகம் கொண்ட நல்ல தாயத்தையும் கட்டி நாளே. ஆகவே எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உன் இடுப்பிலே கட்டப்பட்ட இந்த தாயத்தை நீ அவிழ்த்து விடக் கூடாதப்பா என்று சொல்லி, சரி, தாயும் தகப்பனும் ஆசீர்வாதம் சொல்ல ஆயிரமே இருந்தாலும் திரைகடல் ஓடியும் திரவையும் தேடி என்று பாடினான். அந்த நிலைக்காக வேண்டி அந்த ஆனந்தன் செட்டியாகப்பட்டவன் என்ன என்ன சோழ நாட்டை விட்டு தென் திசையிலே சென்று வியாபாரம் செய்து சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்காக வேண்டி அங்கே புறப்பட்டு வருகிறான். இந்த தருணத்தைத்தான் சோழ நாட்டிலே பிறந்த அந்த நீலி பெண்கொடியாள் எப்பொழுது வருவான் 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 என்று எதிர்பார்த்து காத்திருந்த அதே காலத்தில் தான் அந்த செட்டியாகப்பட்டவன் அங்கே வியாபாரம் பார்ப்பதற்காக வேண்டி தெந்துசியை நோக்கி வருகின்றான். அப்படி வருகின்ற பொழுதுதான் இந்த பழகை நல்லூர் போகின்ற வழியிலே அந்த நீலியாகப்பட்டவள் செட்டியாரை மறிக்கின்றாள். ஒரு காலத்திலே நீதானே என்னை கல்யாணம் முடித்தாய், இப்பொழுது என்னை விட்டு விட்டு போகலாமா? போகலாமா? தாலி கட்டி மனைவிய நீ தவிக்க விட்டு போகலாமா? கைபிடித்த மனைவி என்னை கண்கலங்க வைக்கலாமா? பிடித்த மனைவி என்னை வைக்கலாமா? உமக்காக வாழும் என்னை வாழும் என்னை வாழும் என்னை உதறி விட்டு போகலாமா? போகலாமா? உனக்காக வழிமறித்தவள் சரி பழங்கால நினைவுப்படி அவள் என்ன கேட்டாள் என்றால், என்னைய கேட்டாள், நான் வெற்றிலை போட வேண்டும், வெற்றிலை போட, ஆகவே எனக்கு சுண்ணாம்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றாள். சுண்ணாம்பு தாரீர் காணும் செட்டியாரே 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 எம்மா
அம்மா நீ யாரு? நீ யாரு? உன் ஊர் என்ன? ஊர் என்ன? பேர் என்ன? பேர் என்ன? குலம் என்ன? கோத்திரம் என்ன? ஆமா ஆமா. நானோ செட்டி குலத்தில் பிறந்தவன். ஆமா, உன்ன முன்னப்பனே எனக்கு தெரியாது. அப்படி இருக்க என்னிடத்தில் வந்து சுண்ணாம்பு கேட்கின்றாயே, எந்த வழியில் கேட்டாய் என்று கேட்ட பொழுது, சரி ஏ சண்டாளா சண்டாளா, இப்படி நீ சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா? நீ யாரையா? நீ யாரையா? ஒரு காலத்திலே உன்னோடு நான் கூடி வாழ்ந்த பெண்மகள் அல்லவா? ஆமா, என்னை மறந்துட்டியா? உன்னையே திருமணம் முடிப்பேன் முடிப்பேன் என்று கங்கணம் கட்டி என்னை கல்யாணம் செய்தவன் அல்லவா நீ? ஆமையா. இப்படி நீ விட்டு விட்டு வரலாமா என்று சரி அங்கே அந்த நீலியாகப்பட்டவள் என்ன செய்தாள் என்றால், பக்கத்தில் இருந்த கள்ளிக்கொப்பை ஒடித்து சரி சிதறிவிட்ட பொழுதுதான் அந்த கள்ளிக்கொப்பு அத்தனையும் பல பெண்களாக மாறியது. சரி, அப்படி மாறிவிட்ட பின்னால் அதிலே ஒரு நரைத்த கிழவி நேராக ஓடி வந்து சரி இந்த ஆனந்த ஜெட்டிக்கு முன்னால் வந்து, அடே அப்பா, மருமகனே மருமகனே, வாருமையா மருமகனே, ஆசையுள்ள மருமகனே, அத்தை வீடு வந்தே பாரும். மருமகனே மருமகனே, ஆசையுள்ள மருமகனே, இன்னொருத்தி வருகின்றாள். அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? என்ன சொன்னாள்? என்னருமை கொழுந்த நாரே கொழுந்த நாரே, எங்கே ஐயா போயிருந்தே? என்னருமை கொழுந்த நாரே கொழுந்த நாரே, எங்கே ஐயா போயிருந்தே? இப்படி அந்த நீலியாகப்பட்டவள் பல உருவங்களை உண்டாக்கி சரி அந்த செட்டியாருடைய மதியை கெடுத்தாள். கள்ளி மர கொப்பை ஒன்றை ஒடித்தெடுத்து தன் கையிலே வைக்கின்ற பொழுது அந்த கள்ளி கொப்பு அழகான கை குழந்தையாக மாறியது. மாறிவிட்ட குழந்தையை கண்டு அந்த குழந்தையினுடைய உருவம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கின்றது? ஆனந்தன் செட்டி போலே காட்சியளிக்கிறது. ஆனால் இந்த கள்ளி கொப்பானது என்ன என்னையா? ஆனந்தன் செட்டி போலே அங்கே காட்சியளிக்க அச்சில வார்த்தது போல இருக்கின்றதே. அந்த பிள்ளையும் என்ன செய்தது என்றால், என்ன செய்கிறது? அப்பா அப்பா என்று எழுது அந்த நீலி தண்ணில் சென்று, அப்பா அப்பா என்று அழைத்து அந்த ஆனந்தன் செட்டி பக்கத்தில் சென்று காலி ரெண்டை கட்டி பிடித்து, ஆனந்தன் செட்டி பக்கத்தில் சென்று காலி ரெண்டை கட்டி பிடித்து, கண்ணி ரெண்டை கசக்கி கண்ணீரண்டை கசக்கிக் கொண்டு கள்ளிக்கொப்பானது குழந்தையாக மாறி ஆனந்தன் ஜெட்டிக்கு பக்கத்தில் போகின்ற பொழுதுதான் சி சி என்று தள்ளிவிட்டான். இந்த வழக்கை தீர்க்க வேண்டுமானால் என்ன என்ன வேண்டும்? நாம் பழகை நல்லூர் பஞ்சாயத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லி சரி அந்த செட்டியாரை அழைத்தார். வேறு வழியறியாத செட்டியாரும் ஆனந்த செட்டியாரும் சரி அந்த நீலியினுடைய பேச்சை கேட்டு கேட்டு பழகை நல்லூர் வந்தடைகின்றார். சரி, இந்த பழகை நல்லூர் கிராமத்திலே வாழக்கூடிய 70 விட்டு வேளாளர் பெருமக்களே, பெருமக்களே, என்னை ஊரறியே உலகறியே தாலி கட்டி மனைவி என்ற பட்டம் கொடுத்து அன்போடு என்னை கொஞ்சி குலவி ஆமா மகிழ்ந்த செட்டியார் செட்டியார் இன்று நான் பிள்ளையை பெற்றுவிட்ட பின்னால் என்னை மறந்து விட்டார். ஐயா பெரியோரே, பெரியோரே, சண்டாளி யாருந்து எனக்கு தெரியாது தெரியாது. நான் வருகின்ற வழியிலே என்னை இடைமறித்தாள். ஆமா, அத்தான் அத்தான் என்று கொஞ்சி குலவினாள் கொஞ்சி குலவினாள். ஆனால் இவள் முகத்தை நான் கண்டது கிடையாது. இவள் யாரென்றே எனக்கு தெரியாது. நான் காட்டு வழியாக வருகின்ற பொழுது நான் தான் உனக்கு மனைவி என்று சொல்லி சரி என்னை துன்புறுத்துகின்றாள் சுவாமி. மேலும் என்ன செய்தாள் என்றால், என்ன செய்கின்றாள்? காட்டுக்கள்ளி கொப்பை ஒடித்து கை குழந்தை ஆகி கொண்டு
இவள் என்ன செய்தாள் என்றால், ஐயா ஐயா பெரியவரே பெரியவரே, நான் சொல்வது உண்மை என்றால், உண்மை என்றால் இந்த பிள்ளையை இறக்கி விடுகின்றேன். சரி, இந்த குழந்தை யாரை பார்த்து அப்பா என்று அழைக்கிறதோ அழைக்கிறதோ அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். சரி என்று அவள் என்ன செய்தாள் என்றால், என்ன செய்கின்றாள், இடுப்பில் இருந்திட்ட பிள்ளை தன்னை, இடுப்பினிலே இருந்த பிள்ளை தன்னை இறக்கிவிட்டாள் பூமியிலே. அந்த ஆனந்தம் ஜெட்டியாகப்பட்டவன், ஐயா அவையோரே அவையோரே, இந்த மாயக்காரி நீலியவள் மாய வித்தை செய்கிறாளே, மாயக்காரி நீலியவள் மாய வித்தை செய்கிறாள், ஏதோ ஒரு திட்டத்தோடு இங்கே வந்து ஆடுகிறாள், ஏதோ ஒரு திட்டத்தோடு இங்கே வந்து ஆடுகிறாள், எந்தன் உயிர் போனாலும் இவளோடு வாழ மாட்டேன், எந்தன் உயிர் போனாலும் இவளோடு வாழ மாட்டேன் என்று அந்த இந்த நீலியாகப்பட்டவள் என்ன சொன்னால் என்றால், ஐயா பெரியவரே, இவர் கையிலே ஒரு வாள் வைத்திருக்கின்றாரே, ஆமாம், அந்த வீரவாள், வீரவாள் என்னை விட்டுவிட்டு இன்னொருத்தியை கட்டிவிட்ட காரணத்தினால் சரி என்னை கொல்வதற்காக வேண்டி என் சக்கரத்தை கொடுத்த வாள், ஆகையினால் அந்த வாளை பறிக்க வேண்டும் என்றாள் அந்த பழக நல்லூர் நீலியவள். மேலும் என்ன தெரியுமா, என்ன, என்னை மறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஆமா, என்னுடைய கணவன் அறிஞான் கயிற்றிலே ஒரு தாயத்தை கட்டியிருக்கிறார், அந்த தாயத்து இருக்கின்ற வரையில் இருக்கின்ற வரையிலும் என்னை இவர் தாரமாக ஏற்றுக்கொள்ளவே ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அந்த தாயத்தை எப்படியாவது நீக்கிவிட வேண்டும் என்று வேண்டினாள். இந்த சண்டாளி என்னை என்ன செய்ய போகின்றாளோ, என்று அந்த ஆனந்தம் ஜெட்டியாகப்பட்டவன் பஞ்சாயத்திலே விழுந்து புரண்டாலும் கூட அனைவரும் பார்க்கின்றார்கள். சரி, கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வைத்தால் சரி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கசப்பு நீங்கிவிடும், சேர்கின்ற காலத்தில் நீங்கிவிடும். ஆமையா, ஆகவே இவர்கள் இருவரையும் ஓர் அறையில் பூட்டி வைக்க வேண்டும் சரி என்று அங்கே திட்டம் தீட்டினார்கள். சரி, இவளோடு நான் சேரவே மாட்டேன் சேரவே மாட்டேன், என்னை கொண்டு விடுவாள் கொண்டு விடுவாள் என்று எத்தனை எடுத்து சொன்னாலும் கூட ஊர் மக்கள் கேட்காமல் இருவரையும் ஒரு சிறையில் பூட்டி வைத்தார்கள். இந்த நீலி என்ன செய்தாள் தெரியுமா, என்ன செய்கின்றாள், அழுங்குழந்தை தன்னை அவள், ஆமா அழுங்குழந்தை தன்னை அவள் தொட்டிலிட்டு தாளாட்டினாள், அந்த கள்ளி கொப்பாகப்பட்ட பிள்ளையை தொட்டில் போட்டு தாளாட்டி விட்டு செட்டியாருக்கு அழகாக காய்கறிகள் கொண்டு சமையல் செய்ய எண்ணுகின்றாள். அப்படி சமையல் செய்கின்ற பொழுதுதான் அங்கே பெரும்பானை ஒன்றை தூக்கி வைத்தாள், பெரும்பானை ஒன்றை தூக்கி வைத்தாள், நினைத்தவளும் ஆமா நினைத்தவளும் காலிரண்டை நீந்தினாளே, நினைத்தவளும் ஆமா நினைத்தவளும் காலிரண்டை அடுத்து நீட்டினாளே, துடுப்பதற்கு பதிலாக
செய்கின்றாள் தெரியுமா? என்ன செய்கின்றாள்? விரல்களையே அறுத்தறுத்து வெண்டைக்காயில் பொரியல் வைத்தாள். மேலும் என்ன செய்தால் தெரியுமா? என்ன செய்கின்றாள்? கண்ணிரண்டை தான் பீடுங்கி கன்னி கோழி முட்டையாக. மேலும் அவள் என்ன செய்தால் தெரியுமா? என்ன என்ன செய்கின்றாள்? பல்லதனை தான் பீடுங்கி பப்படமாய் பொறித்து வைத்தாள். மேலும் அவள் என்ன செய்தால் தெரியுமா? என்ன செய்கின்றாள்? அந்த பெண்கொடியாகப்பட்டவள் என்ன என்னையா செங்கழுத்தை சாராக்கி நல்லதூறு கரியாக்கினா செங்கழுத்தை சாராக்கி அவள் செங்கழுத்தை சாராக்கி நல்லதூறு கரியாக்கினா. காட்சியை பார்த்தான் செட்டி. சரி அம்மா, அம்மா எப்படியும் நான் சாக போகின்றேன். சாவது உறுதி. நீ பேயோ பெண்ணோ அம்மா தெய்வமோ நான் அறியேன். அறியேன். கையெடுத்து கும்பிடுகிறேன் அம்மா. உனக்கு கைப்பணமும் தந்துடுவேன். என்னை எப்படியாவது காக்க வேண்டும் அம்மா. என்னை கொல்லாதே 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 என்று அந்த செட்டி மகனாகப்பட்டவன் பதறி துடித்து அந்த அறையிலே இருக்கின்ற பொழுதுதான் சரி அந்த மாயக்காரியாகப்பட்ட நீலியானவள் நட்டநடு ஜாமத்திலே சரி இலை குலுங்கா நேரத்திலே உச்சிநடு ராத்திரியிலே ராத்திரியிலே என்ன செய்தால் தெரியுமா? என்ன செய்கின்ற? அந்த கள்ளி கொப்பாகப்பட்ட பிள்ளையை அப்படியே கழுத்தை திருகி ஐயோ அங்கே நெருப்பாக போட்டெரித்து சரி செட்டியாரை பார்க்கின்றாள். செட்டியாரை பார்த்ததுமே திகிலடைந்து போய்விட்டான். அப்படி திகிலடைந்த பொழுதுதான் ஆயே என்னை விட்டு விடு விட்டு விடு, நான் உனக்கு கடவன் கிடையாது 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 என்று சொன்னாலும் கூட அடையே சண்டாள பாவி, முன்னொரு காலத்திலே உன்னையே எண்ணி எண்ணி மனம் நொந்து நொந்து வந்த காலத்திலே கல்லெடுத்து போட்டு என்னை கொன்றாயே. அந்த கள்ளி காட்டுக்குள்ளே யாரும் இல்லாத காலத்திலே என்னை சித்திரவதை செய்தாயே சண்டாள பாவி. அந்த வர்மத்தை முடிப்பதற்கே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நீலியாகப்பட்டவள் என்ன சொன்னாள் என்றால், ஏ சண்டாள பாவி பாவி கள்ளி காட்டிலே உன்னுடைய மடியிலே நான் பிள்ளையாக படுத்திருக்கின்ற காலத்தில் எந்தவித ஈவு இரக்கம் இல்லாமல் கருணை இல்லாமல் இரக்கமற்ற அரக்கனாக என் தலையிலே கல்லை போட்டு கொன்றாயே, அதை நான் பழி வாங்குவதற்காக வேண்டி இங்கு வந்தேன் என்று அவன் மார்பிலே தன் பத்து விரல் கொண்ட நகத்தினால் அந்த மார்பை பிளந்து பொங்கி பொங்கி வந்த ரத்தம் தொட்டு பொட்டாக வைத்துக் கொண்டாள். அந்த மார்பை கிழிக்கின்ற பொழுது அதில் பொங்கி வந்த ரத்தத்தை சரி திலகமாக சீட்டிக் கொண்டாள். மேலும் நாபிக்குலை தாமரைக்காய் எடுத்தறிந்தாள் நீலி அவள் மாய நீலி குடல் பிடுங்கி மாலையாக போட்டுக் கொண்டாள். மீசக்கல்லில் கொப்படுத்தி நெஞ்சினிலே நாட்டினாளே. எந்த கள்ளிக்கொப்பை சாட்சியாக வைத்தாளோ அந்த கொப்பினை அவனுடைய நெஞ்சிலே நாட்டிவிட்டு சரி அந்த நீலியாகப்பட்டவள் வீட்டினுடைய முகடை பிளந்து வேகமாக வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் மாய ரூபம் கொண்டாள். மாய ரூபம் கொண்டு சரி என்ன வடிவம் எடுத்தால் தெரியுமா? என்ன வடிவம்? அந்த ஆனந்த செட்டி அவன் அன்னையாக வடிவம் எடுத்தாள். சரி அந்த நீலியானவள் பழகை நல்லூர் பஞ்சாயத்துக்கு வருகின்றாள். சரி ஐயா பெரியோரே பெரியோரே என் அன்புக்குரிய பிள்ளையாகப்பட்ட ஆனந்த செட்டி ஆனந்த செட்டி உங்கள் ஊருக்கு வியாபாரம் நிமித்தமாக வந்தான். ஆமா. என் பிள்ளை எங்கே? எங்கே என் மகன் எங்கே இருக்கிறான்? அவன் இருக்கும் இடத்தை சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் சரி கேட்ட பொழுதுதான் அந்த பெண்ணுடைய வாசகத்தை கேட்டு அம்மா அம்மா உங்க பிள்ளை எங்கும் போகவில்லை. எங்கும் போகவில்லை அம்மா, இங்குதான் இருக்கின்றார். ஆமா. அந்த ஆனந்தன் செட்டிக்கு அழகான கை குழந்தை இருக்கிறதா ஓஹோ என்று கேட்டார்கள் பஞ்சாயத்தார். சரி ஆமாம் ஆமாம் என்று அந்த கிழவியானவள் சொல்ல, அப்படி என்றால்
அந்த ஆனந்தன் செட்டி தான் நம்முடைய சிறையில் இருக்கின்றார் என்று சொல்ல, சரி, எல்லோரும் ஒன்றாக வருகின்றார்கள். எந்த இடத்தில் பஞ்சாயத்தார் அடைத்து வைத்தாரோ, சரி, அந்த மாளிகைக்கு வந்தபொழுதுதான், சரி, வேகமாக வந்தவர்கள் வீடு தன்னை திறந்து பார்த்தார். செட்டியவன் கோரமாக செத்து கிடந்தான் வீட்டின் உள்ளே. காராளர் எல்லோரும் கலங்கி போனார்களே. பஞ்சாயத்து செய்தவர்கள் பதை பதைத்து போனாரம்மா. வியாபார நிமித்தமாக வந்தவனே, காலம் போன காலத்திலே என்னை கலங்க வைத்து நீ போகலாமா? பஞ்சாயத்தாதனை பார்த்து பார்த்து பாலகனை கொண்டவரை பழிக்கு பழி வாங்கிடுவேன். பழிக்கு பழி வாங்காமலே இந்த பழகை விட்டு போக மாட்டே. தாயானவள் பேசிய பேச்சு கேட்டு கேட்டு, அம்மா, தாயே, தாயே, உன் பிள்ளைக்கு ஏதாவது துன்பம் நேருமானால் நேருமானால் நாங்கள் 70 பேரும் இந்த 70 குடும்பத்தாரும் உயிரோடு வாழமாட்டோம் என்று சத்தியம் செய்திருக்கின்றோம். வாக்கை நாங்கள் மீறமாட்டோம் என்று அந்த பழகை நல்லூரில் வாழக்கூடிய 69 வேளாள குடிமக்களும் அங்கே மாண்டொழிந்தார்கள். என் அண்ணன் குடியிருந்த வேம்பை வெட்டிய காரணத்தினால் இந்த பழகையை நான் பாலடித்தே தீர்வேன் என்ற எண்ணத்தோடு, சரி, அந்த நீலியானவள் என்ன செய்தாள் என்றால், என்ன செய்கின்றாள், அந்த ஊரையே அழிப்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டினாள். திட்டம் தீட்டியவள், சரி, கள்ளிப்பாலும் உள்ளிப்பாலும் காராமுள்ள ஆலம்பாலும் கள்ளிப்பாலும் உள்ளிப்பாலும் காராமுள்ள ஆலம்பாலும் கொடிக்கள்ளி திருகு கள்ளி திருகு கள்ளி அமையா திருகு கள்ளி ஓரமுள்ள பால் அடுத்து வந்தாளம்மா. அங்கே அத்தனை பால்களையும் கொண்டு வந்து, சரி, அழுது துன்பத்தோடு இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் அந்த பாலை வரிசையாக அவர்களை அமர்த்தி, சரி, ஒரே நேரத்திலே எல்லோரும் குடிக்கும்படியாக செய்து செய்து அந்த பழகை நல்லூரில் வாழக்கூடிய அனைவரையும், சரி, அந்த நீலியாகப்பட்டவள் கொண்டு குவிக்கின்றாள். 30 பேரிலே ஒருவன் அங்கே உழுது கொண்டிருக்கின்றான். அவனை அழிக்க வேண்டும் என்று எண்ணினாள் இந்த நீலியானவள். சரி, அவனை அழிக்க வேண்டுமானால், சரி, அவனுடைய மகளைப் போல் வடிவம் எடுத்தால் தான் அவன் அழிக்கப்படுவான் என்ற எண்ணத்தோடு அழகான பெண் வடிவம் கொண்டு கஞ்சி கலையத்தை தலையிலே சுமந்து கொண்டு வருகின்றாள். தந்தையாரே, தந்தையாரே, ஊரெல்லாம் அங்கே சவக்கோலத்தில் இருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் பிணக்கோலங்கள் இங்கு இருக்கிறது. ஊரெல்லாம் மாண்டு அழிந்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் செய்த சத்தியத்தின்படி நீங்கள் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே என்று அந்த பெண் பிள்ளை கேட்டபொழுதுதான், அம்மா, அம்மா, நான் சாவதற்கு வழி ஒன்றும் தெரியவில்லை அம்மா தெரியவில்லை என்று அந்த வேளாளன் சொன்ன பொழுதுதான் இந்த பெண் கொடியால் என்ன சொல்கிறாள் என்றால், என்ன, சாவதற்கா வழி கிடையாது, எத்தனை எத்தனையோ வழி இருக்கிறது, வழி இருக்கப்ப நாட்டில். அப்படி என்றால் என்னை எப்படியாவது கொன்றுவிடு என்று கேட்ட பொழுதுதான், அதுக்குத்தானே வந்திருக்கேன், அந்த தகப்பனாகப்பட்டவன் சால் தடத்தில் அவன் படுத்தான் சண்டாளி ஏர் உழுதாள் என்னை கல்லறிந்து கொண்டானோ. ஆமா, அந்த மறைவனுக்காக விடு இந்த பழகை நல்லூரையே அழித்து விட்டேன். ஆண்டவனுடைய அருளாலே இசைக்கு இந்த பெயரை எப்படி பெற்றாளோ பெற்றாளோ அதே போல அந்த பழகை நல்லூர் அத்தனையும் அழித்து, சரி, அன்னை பார்வதியாகப்பட்டவள் அங்கே முப்பந்தல் தனிலே இசைக்கு என்ற பெயரோடு நின்று நிலவுகின்றாள். அந்த முப்பந்தல் நீலியாகப்பட்டவள் வருகின்ற போகின்ற மக்களுக்கெல்லாம் என்றென்றும் நல்வாழ்வு நல்கி வருகின்றாள் என்று கூறி என்று கூறி இந்த முப்பந்தல் நீலி இசைக்கு கதையை கதையை இத்தோடு நிறைவு செய்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.